ஹாய் ஆல், வெல்கம் டு எம்எஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு குடிமக்களை பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அடிப்படை வசதிகள் தேவைகள் நிறையா இருக்கும். இது எல்லாமே நம்ம ஒரு பெட்டிஷனை எழுதி எப்போவுமே கொடுப்போம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை வந்து வாங்கிட்டு போவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ப்ராக்ரெஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆன்லைன்லேயே நம்மளோட கோரிக்கையை சிஎம்முக்கு தெரியப்படுத்த முடியும். அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை எப்படி பண்ணலான்னு. அது வந்து நிறையா அதில் வந்து நிறையா ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான எந்த தேவை இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சிஎம்முக்கு தெரியப்படுத்த முடியும். ஆன்லைனில் அதை ட்ராக் பண்ணவும் முடியும். ஆன்லைன் பெட்டிஷன் சொல்லலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோ கூட போகலாம். கூகுளில் வந்து சிஎம் செல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் வருது பார்த்தீங்களா, சிஎம் செல் டாட் என் டாட் ஜிஓவி டாட் ஐஎன். ஸோ இந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வெர்ஷன் வந்துடும். இங்கிலீஷ் தான் வேணும்னா இங்கிலீஷ் வெர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கிலீஷ் வெர்ஷன் போயிடும். ஸோ நம்ம தமிழ்லேயே எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கோரிக்கை பதிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் கேட்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி லாகின் வச்சுருந்தா போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாகின் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். புதிய பயனாளர் பதிவுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அதை டைப் பண்ணுங்கள். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணோம். நீங்கள் பாலினம், பிறந்த தேதி, அப்பா பேர், அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான குறியீடுன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சேமின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு உங்களோட பாஸ்வேர்டு இப்படி ஜென்ரேட் ஆகிடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம பாஸ்வேர்டு வந்து சேஞ்சே பண்ண முடியும். நமக்கு பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆகிடுச்சு, யூசர் ஐடியும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நம்ம லாகின் பண்ணுறோம். சிஎம் செல்லுங்கிறத லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். கூகுளில் கிளிக் பண்ணிட்டு திருப்பியும் கோரிக்கை பதிவுக்கு போகிறோம். ஸோ உங்களோட அந்த யூசர் ஐடி, அதாவது மெயில் ஐடி நீ கொடுத்துருப்பீங்கள்ல, அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் பாதுகாப்பான குறியீடுன்ட்ருக்கு பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுங்கள். அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க கோரிக்கை பதிவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் எல்லாமே வரும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, கோரிக்கை வகைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பட்டா உரிமம் பற்றிய ஒரு விஷயம்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். விருதுகள் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்க்கலாம். அடிப்படை வசதிகள், முதலமைச்சர் நிவாரண நிதி, தீ விபத்துக்கு பின்னான புகார்கள், கோவிட் 19, வேலைவாய்ப்பு, நிதி உதவி, வெள்ள நிவாரண உதவி, பொதுவானவை, குடியிருப்பு, நிலம் சம்பந்தப்பட்டவை, இதர வகை, இதர ஓய்வூதியம், காவல்துறை விதிமுறைப்படி, புலம்பெயர்ந்தோர், பணி சம்மந்தப்பட்டவை, அரசு ஓய்வூதியம், சமூக அநீதி, சிறப்பு உதவி திட்டங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன். இதில் எதனால நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணி அடுத்ததுக்கு போகலாம். இதில் ஒரு விஷயம், மேலே குறிப்பிட்டுள்ள தொடர்பு முகவரியும் பாதிக்கப்பட்ட இடத்தின் முகவரியும் ஒன்றான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆமாம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா
இல்லைன்னு கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பாதிக்கப்பட்ட முகவரியை வந்து திருப்பியும் கீழே கேட்கும். அந்த முகவரியை நீங்கள் கொடுக்கணும். அட்ரஸ் ஃபில் பண்ணுறதாக இருக்கட்டும், பேர், தெருப்பேர், கிராமம், மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஸோ மாவட்டம் எந்த மாவட்டம், வட்டம், வருவாய் கிராமம், அதெல்லாம் போட்டு அஞ்சல் குறியீடை போடணும். போட்டுட்டு கோரிக்கையை வந்து நீங்கள் விவரமாக டைப் பண்ணணும். அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு பாதுகாப்பான குறியீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரையும் டைப் பண்ணணும். அதை எடுத்துக்கிற டைப் பண்ணிட்டு சேமின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கோரிக்கையோட நிலவரத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த பெட்டிஷன் நம்பர் இருந்தால் தான் பார்க்க முடியும். அதுக்காக தான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோரிக்கை நிலவரங்கிறதுல போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெட்டிஷன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பாதுகாப்பான குறியீடுங்கிறத டைப் பண்ணிவிட்டு சேமின்னு கொடுத்தீங்கன்னா, உங்கள் கோரிக்கை எந்த இடத்துல எங்கே நிற்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம் தேவைப்படும், கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் இந்த ஒர்க்கு, நீங்கள் மொபைல்லையும் கூட பண்ணலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெட்டர் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். டில் தென், பாய்.